அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வரைக்கும் நம்மளுடைய மாட்டுவண்டி பசங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழ தோழிகள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகாமையில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தி விடவும். அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்தடையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்கை தட்டவும், கருத்துரை பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவும், உங்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் செய்யவும். நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகளுக்கான தேதிகள் அறிவிப்பு. ஜேஇஇ தேர்வுகள் செப்டம்பர் 1 முதல் 6 தேதி வரை நடக்கும். நீட் தேர்வுகள் செப்டம்பர் 13 தேதி நடக்கும் என அறிவிப்பு. மேலும் நீட் தேர்வுக்கு விரைவில் அட்மிட் கார்டு வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வுக்கான நுழைச்சீட்டு ஹால் டிக்கெட் வெளியானது. ஹால் டிக்கெட் டவுன்லோடு செய்ய தேவையான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் தந்துள்ளேன், பார்த்து கொள்ளவும். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கண்டுபிடித்த கோவிஷீல்டு தடுப்பூசி ஆய்வு தமிழகத்தில் நடத்த முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் ஒரு தடுப்பூசி சோதனை நடைபெற உள்ளது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். கல்லூரி இறுதிப் பருவ தேர்வுகளை தவிர பிற பருவ பாடங்களில் தேர்வுக்கான கட்டணம் செலுத்தி காத்திருக்கும் மாணவர்களுக்கு தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்களித்து மதிப்பெண்கள் வழங்கப்படும். அரியருக்கு அப்ளை செய்திருந்தால் தேர்வு எழுத விலக்கு. கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் அரியர் தேர்வுகளை எழுத விண்ணப்பித்து கட்டணம் செலுத்திய அனைவரும் ஆல் பாஸ் என அறிவிப்பு. அரியர் வைத்திருந்து ஏப்ரல் மே மாதங்களில் விண்ணப்பிக்காமல் இருப்பவர்கள் அடுத்த வரும் செமஸ்டரில் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். இறுதிப் பருவ தேர்வு தவிர பிற தேர்வுகள் எழுதுவதில் இருந்து விலக்கு, முதல்வர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். நீட் தேர்வுக்கான நுழைவுச் சீட்டு பதிவிறக்கம் இன்று காலை 11:55 தொடங்கியதிலிருந்து 15.97 லட்சம் விண்ணப்பதாரர்கள் நுழைவுச் சீட்டுகளை பதிவிறக்கம் செய்துள்ளனர். ஜேஇஇ மொத்தமுள்ள 8.58 லட்சம் விண்ணப்பதாரர்களில் 7.41 லட்சம் பேர் நுழைவுச் சீட்டுகளை பதிவிறக்கம் செய்துள்ளனர். 332 விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தங்களின் தேர்வு மைய நகரங்களை மாற்றுமாறு கோரியுள்ளனர். மாணவர்களின் கோரிக்கையேற்று தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் பரிந்துரையின் பேரில் கல்லூரி இறுதிப் பருவ தேர்வுகளை தவிர பிற பருவ பாடங்களுக்கு யூசிஜி மற்ற ஏஐசிடிஇ வழிகாட்டுதலின்படி தேர்வு எழுதுவதில் இருந்து விலக்கு அளித்து மதிப்பெண்கள் வழங்கப்படும், முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்ந்த துயர சம்பவங்களில் உயிரிழந்த 12 பேரின் குடும்பத்திற்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். உயிரிழந்த 12 நபர்களின் குடும்பத்திற்கு தலா ₹1 லட்சமும், தீ விபத்தில் காயமடைந்த திருமதி முல்லை என்பவருக்கு ₹50,000 நிவாரணமும் வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். நாம் தமிழர் செந்தமிழ் சீமான் அவர்கள் கூறுகையில், இந்த உலகில் நாம் நம் கண்முன் காணும் ஒவ்வொருவரையும் நேசிக்க இயலவில்லை என்றால் கண்ணுக்கு தெரியாத கடவுளிடம் எவ்வாறு அன்பு செலுத்த இயலும்? உறவாடும் உதடுகளை விட பிறருக்கு உதவும் கைகளே புனிதமானவை என்று கூறியுள்ளார். நாம் தமிழர் செந்தமிழ் சீமான் அவர்கள் கூறுகையில், உங்களால் யாருக்காவது மன நிகழ்ச்சியை தர முடியுமானால் வாழ்வின் இலட்சியம் நிறைவேறிவிட்டது என்று பொருள். உனக்கு உதவியவரை மறக்காதே, உன்னை நேசிப்பவரை வெறுக்காதே, உன்னை நம்பியவரை ஏமாற்றாதே. விபத்து ஒன்றில் அடிபட்டு வயிற்றுப்பகுதி கிழிந்து இறக்கும் தருவாயில் இருந்த புலம்பெயர் தொழிலாளி விக்ரம்குமாரை துரிதமாக செயல்பட்டு கோவை அரசு மருத்துவர்கள் காப்பாற்றியுள்ளது நெகிழ்ச்சி அளிக்கிறது. நெருக்கடியான சூழலிலும் உயிரை காப்பாற்றிய மருத்துவ குழுவினருக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராட்டு தெரிவித்தார். தேசிய டிஜிட்டல் சுகாதார திட்ட சுகாதார தரவு மேலாண்மை கொள்கை வரைவு அறிக்கை குறித்து செப்டம்பர் 3 தேதி வரை கருத்துக்கள் தெரிவிக்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மனநல மறுவாழ்வுக்கான 24/7 கட்டணமில்லா ஹெல்ப் லைன் தொடங்குவதை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் ஒத்திவைத்துள்ளது. நீங்கள் தானம் செய்யும் கண்கள் 2 பேருக்கு பார்வை அளிக்க முடியும். உங்களுக்கு பின்பும் உங்கள் கண்கள் உயிர் வாழ்வதற்கு உங்கள் கண்களை தானம் செய்ய இப்போதே உறுதியளியுங்கள். கண் தானம் செய்வதற்கு 1800114770 அல்லது 1919 என்ற எண்ணை அழைக்கவும்.
இந்தியா ஒவ்வொரு நாளும் சராசரியாக 800,000 அதிகமான COVID-19 சோதனைகளை மேற்கொண்டுள்ளது. கொரோனா வைரஸ் அண்மை தகவல்கள். ஆகஸ்ட் 26, 2020 நிலவரப்படி இந்தியாவின் COVID-19 மீட்பு வீதம் 76.30% அதிகரித்துள்ளது. மார்ச் 25, 2020 அன்று ஊரடங்கு தொடங்கியதிலிருந்து இந்தியாவின் COVID-19 மீட்பு வீதத்தில் நிலையான முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. COVID-19 பரிசோதனை முடிவுகளை குறுஞ்செய்தி SMS மூலம் தெரிவிக்கும் நடைமுறை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மொத்த கொரோனா பாதிப்பு நோயாளிகள் 32,34,474 பேர். குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 24,67,758 பேர். பரிசோதனை செய்யப்பட்ட மாதிரிகள் எண்ணிக்கை 3,76,51,512 பேர். சென்னையில் இன்று 22 கேரட் தங்கத்தின் விலை 1 கிராம் 4,919 ரூபாய்க்கு விற்பனையானது. 8 கிராம் தங்கத்தின் விலை 39,352 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சென்னையில் இன்று 24 கேரட் தங்கத்தின் விலை 1 கிராம் 5,376 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 8 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 42,928 விற்பனையானது. சென்னையில் இன்று 1 கிராம் வெள்ளியின் விலை 65.55 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 8 கிராம் வெள்ளியின் விலை 524.40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சென்னையில் இன்று பெட்ரோல் விலை லிட்டருக்கு 84.23 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சென்னையில் இன்று டீசலின் விலை லிட்டருக்கு 78.87 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அமெரிக்கன் $1 இந்தியாவின் மதிப்பு 74.25 ரூபாய்க்கு உள்ளது. சவுதி ரியால் இந்தியன் மதிப்பு 19.80 ரூபாய்க்கு உள்ளது. குவைத் தினார் இந்திய மதிப்பு 242.80 ரூபாய்க்கு உள்ளது. செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்க நம்பமாட்டு வண்டி பசங்க சேனலோட. நன்றி. மனிதனை வளர்ப்போம், விவசாயத்தை காப்போம், ஒன்றிணைந்து நன்மை செய்வோம்.